Hi friends, this is Harry. Cinema Bus update la or superana or update on the Rajini sir in the lockdown earth la Aurodia Art Taram Stadana Solanum. So Rajini sir gita moon to Mukemana Kachilode Talever Patinaka on the pitch or the lady Patanaka Rajini sir gita Kutunikurite. So Rajini sir gita director on the pitch in Akanga, Adada in the special on our update arke. So இத பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம காது பட வந்து இருக்கு ரஜினி சாரோட மண்டத்துல இத பத்தி கேக்கும்போது அவங்களும் இது உறுதிப்படுத்திருக்காங்க ஆமா ரஜினி சார் இந்த லாக்டவுன் நேரத்துல மூணு முக்கிய தலைவர் கிட்ட பேசிதான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்றாங்க சரி என்னன்றதை பார்ப்போம் ஏற்கனவே பத்தினா பாஜக ரொம்ப நாளா வந்து ரஜினி சாரா அவங்க பக்கம் இழுத்துணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க ஆனா ரஜினி சாரோட சைட்ல இருந்து இது வரைக்கும் எந்த விதமான ஒரு பாசிட்டிவான ஒரு பதிலும் கிடைக்கல அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி கூட ரஜினி சார் வந்து கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தகவல் வந்தது அதே போல இங்க தமிழகத்துல பார்க்கும் போது திராவிட கட்சிகளான அதிமுக திமுக ரெண்டு பெரிய கட்சிகள் கூட ரஜினி சார் கூட்டணி வைக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆகையால தேசிய அளவில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய கட்சிகளும் மாநில அளவில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய கட்சிகள் கூட ரஜினி சார் கூட்டணி வைக்க போறது இல்லைன்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது மூன்று முக்கிய தலைவர்கள் ரஜினி சார் கூட வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்களாம் அதுல ரெண்டு பேர் ரஜினி சாருக்கு ரொம்பவே நெருக்கமானவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அடுத்ததா மூணாவதா இருக்கக்கூடியவர் தான் வேற ஒரு கட்சியில இருந்து இப்ப பேசினக்காரர் தான் சொல்றாங்க இதுல ஹைலைட் ஆன ஒரு விஷயம்னாக்கா திமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கட்சி அந்த கூட்டணியில இருக்கிறவங்க ரஜினி சார் கிட்ட வந்து இப்ப சீக்கிரட்டா பேசினிருக்காங்க அப்படின்றதான் இதுல ஒரு கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷன் இவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னாக்கா நீங்க கட்சி எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து இங்க ஸ்ட்ராங்கா வந்து நம்மளோட கூட்டணியை ஃபார்ம் பண்ணிடலாம் இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக எதிர்க்கிறதுக்கு உங்க தலைமையில கூட்டணி இருந்தா மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லைனாக்கா மறுபடியும் பழைய காலம் தான் நடக்கும் அதனால கண்ண மூடினு கட்சி ஆரம்பிங்க அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா அதுக்கு ரஜினி சாரோட தரப்புல இருந்து ரஜினி சார் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா கட்சி ஆரம்பிக்கிறது பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது நாளைக்கு கூட ஆரம்பிச்சிடலாம் ஆனா கூட்டணிக்கு என்ன தலைமை தாங்க சொல்றது வந்து எனக்கு சரியா வரும்ன்ற மாதிரி தோணலையே அப்படின்ற மாதிரி ஒரு இக்க வச்சிருக்கிறதா சொல்றாங்க சோ ரஜினி சார் கிட்ட எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு லாஸ்டா நடந்தக்கூடிய எலெக்ஷனை பத்தியோ இல்ல 1995 நடந்தக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் எடுத்து உரைத்து இந்த இடத்துல நீங்க இருந்தா மட்டும்தான் அது சாத்தியமா இருக்கும் நீங்க சொல்ற மாதிரி மாற்றம் நடக்கணாக்கா நீங்க தலைமை ஏற்றா மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ ரஜினி சாரோட தரப்புல இருந்து எல்லாமே பேசி முடிச்சிருக்கதாகவும் இன்னொரு தகவல் இருக்கு அதாவது எந்தெந்த தொகுதி வேணும் எவ்வளவு தொகுதி வேணும் எந்த தொகுதியெல்லாம் வந்து ரொம்ப மோஸ்ட் வாண்டட் கண்டிப்பா எங்களுக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாமே வந்து பேசி முடிச்சிருக்கதா சொல்றாங்க எல்லாமே ஃபைனலிசம் பண்ணிட்டதாகவும் சொல்றாங்க சோ ரஜினி சாரும் பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து உடன்பட்டு எல்லாமே வந்து பேசியிருக்காரு சோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு விஷயம் சொல்லிடும் அதாவது 234 தொகுதி இருந்தாக்கா அதுல 2/3 வந்து ரஜினி சார் தான் நிப்பாரு அவரோட கட்சி தான் நிக்கும் மீதி இருக்கிற அந்த 1/3 தான் மத்த அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தருவாங்க சோ ஏறத பாத்தீங்கன்னா ஒரு 170 ல இருந்து ஒரு 180 தொகுதி பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட அந்த கட்சி தான் வந்து நிக்க போறாங்க மீதி இருக்கக்கூடிய ஒரு 50 தொகுதி தான் வந்து மத்தவங்களுக்கு தருவாரு அப்படின்னு நம்ம சொல்றாங்க சோ இப்ப எல்லாருமே எதிர்பார்த்துனுங்கிறது அந்த மூணு கட்சி யாராரு அந்த தலைவர்கள் யார் வந்து ரஜினி சார் கிட்ட பேசினிருக்காங்க அப்படின்றதுதான் ரொம்ப பயங்கரமான ஒரு யூகிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு சோ பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்றத சோ ஏற்கனவே பார்த்திருந்தோம் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ரஜினி சார் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு அதுக்கப்புறமேட்டா பாமக கட்சியில இருக்கிறவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ரஜினி சாருக்கு ஃபேவரா ஒரு சில கமெண்ட் எல்லாம் சொல்லியிருந்தாங்க நடுவில் சோ டிடி தினகரனும் பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தயார்ன்ற மாதிரி தான் அவரோட மனநிலையும் மாறி இருக்கு சோ இது இல்லாம திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் இப்போ வந்து ரஜினி சார் கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க சோ யாரு இருக்க போறாங்க யார் அந்த மூணு பேர் எந்த கட்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு குவஸ்டின் மார்க்கா இப்ப எழுமிருக்கு சோ திமுகவும் பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட மேலிடமும் வந்து யார் நம்ம கூட்டணியில் இருக்கிறவங்க ரஜினி சார் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுங்க அப்படின்றதான் அவங்களும் உன்னிப்பா பார்த்துருக்காங்களாம் ஸோ எல்லாமே ரொம்ப சீக்கிரட்டா நடந்துருக்கு ரஜினி சார் கிட்ட வந்து நாங்கள் நேரில் வரோம் அப்படின்னு சொல்லி கூட ரஜினி சார் நேரில் எல்லாம் வர வேண்டாம் எதுவும் அதெல்லாம் நம்ம ஃபோன்லேயே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் நடந்துருக்கு ஒன்ஸ் லாக்டவுன்லாம் முடிஞ்சனே ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ கட்சி ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த கூட்டணியாக்கான அறிவிப்பு வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சா அந்த மூணு கட்சி யாரா இருக்கும் உங்களுடைய சஜஷன் லிஸ்ட்ல யாரை நீங்க வச்சிருப்பீங்க சோ ரஜினி சார் கூட ஒரு கூட்டணி வைக்கக்கூடிய தகுதி ரஜினி சார் கூட கூட்டணி வச்சாக்கா திமுகவா அதிமுக வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு நம்பக்கூடிய ஒரு கட்சி இல்ல ரஜினி சார் கூட கூட்டணி வச்சா அவங்களும் ஜெயிப்பாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல மெரிட் கிடைக்கும் அப்படின்ற கட்சி அந்த மூணு கட்சி யாருன்றதை கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்